வணக்கம் தாய்மை பொருளாதாரம் காந்திய பொருளாதாரம் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் இவைகளுக்கு சொந்தக்காரர் ஒரு தமிழர் ஜே சி குமரப்பா அவர்கள் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்திற்கு சொந்தக்காரர்களான சாலமன் துரைசாமி கொர்னலியஸ் என்ற தந்தைக்கும் எஸ்தர் ராஜநாயகம் என்ற தாய்க்கும் ஏழாவது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் நான்காம் நாள் பிறந்தார் ஜோசப் கொர்னலியஸ் செல்லதுறை குமரப்பா ஜே சி குமரப்பா குமரப்பாவின் தந்தை சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறையிலே பணியாற்றினார் ஜோசப் குமரப்பா அவர்கள் பள்ளி படிப்பை சென்னையில் முடித்தார் உயர்கல்வியை லண்டனில் பயின்றார் அங்கேயே சில காலம் பணியாற்றினார் அமெரிக்காவிலும் படித்தார் தணிக்கையாளராக பணியாற்றினார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாக படிப்பு படிப்பதற்காக சேர்ந்தார் பயின்று கொண்டிருக்கும் போதே அவர் ஆற்றிய இந்தியா ஏன் ஏழ்மையில் உழல்கிறது என்ற உரை அவரது வாழ்க்கையை மாற்றியது இந்த உரை அமெரிக்காவில் ஒரு நாளிதழில் வெளியானது அந்த உரையை படித்த அவரது ஆசிரியர் இந்த தலைப்பிலேயே அவரது முதுகலை படிப்பிற்கான ஆய்வை மேற்கொள்ள சொன்னார் அந்த ஆய்வுதான் அவர் வாழ்க்கையை மற்றொரு நிலைக்கு எடுத்து சென்றது என்று சொல்லலாம் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் சிறு செமினார் படிப்பொன்றில் முனைவர் எச் ஜே டேவன்ஃபோர்ட் என்ற பேராசிரியரின் புத்தகம் பாடமாக வைக்கப்பட்டிருந்தது அந்த பேராசிரியரின் பொருளாதார கொள்கை மிகவும் தெளிவானதாக இருந்தது இதை படித்த பின்னர்தான் தாயகத்தின் பொருளாதாரத்தை மாற்ற வேண்டுமென்று எண்ணினார் குமரப்பா பிரிட்டன் இந்தியாவை சுரண்டுகிறது என்ற முடிவுக்கு வந்த ஜோசப் அதுவரை தான் நம்பிய பொருளாதார சித்தாந்தத்தையும் தன் வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு தாயகம் திரும்பினார் பின் நாட்களில் காந்தியடிகளிடம் ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பாவை இந்த அளவிற்கு சிறப்பாக உருவாக்கியது நீங்கள்தானே என்று பண்டிட் மதன் மோகன் மாளவி அவர்கள் கேட்ட கேள்விக்கு காந்தியடிகள் சிரித்தபடியே நான் உருவாக்கவில்லை டேவன் போர்டு தான் உருவாக்கினார் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் காண சபர்மதி ஆற்றங்கரையில் அமைதி தவழும் நிலையில் அமைந்திருந்த அடிகளார் ஆசிரமத்திற்கு வந்தார் ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா அந்த ஆசிரமத்தில் அவருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அறையில் ஒரே ஒரு கயிற்றுக்கட்டில் மட்டுமே இருந்தது அந்த அறையை விட்டு வெளியே வந்தார் அங்கே ஒரு முதியவர் மரத்தினடியில் தரையில் அமர்ந்து கொண்டு ராட்டையில் நூல் நூற்பதை கண்டார் அவர் அருகில் சென்று அவர் செய்வதை பார்த்து கொண்டிருந்தார் முதியவர் அவ்வப்போது நிமிர்ந்து பார்த்துவிட்டு தனது வேலையில் கவனமாக இருந்தார் நேரம் சரியாக இரண்டு முப்பது ஆனது முதியவர் ராட்டையை சுற்றுவதை நிறுத்திவிட்டு நீங்கள்தானே ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா என்று கேட்டார் குமரப்பாவோ நீங்கள்தான் காந்தியா என்றார் இருவருக்கும் இடையேயான சந்திப்பு இப்படித்தான் நடந்தது இந்த சந்திப்பு உலகின் மிகச்சிறந்த நட்பாக வளர்ந்தது தான் மேற்கொண்ட ஆய்வுகள் குறித்து காந்தியடிகளிடம் உரையாடினார் மகாத்மாவின் வேண்டுகோளை ஏற்று குஜராத் மாநிலத்தில் உள்ள கிராமங்களின் பொருளாதாரம் பற்றி ஆய்வு மேற்கொண்டார் குமரப்பா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது இந்தியா பத்திரிகையின் ஆசிரியராக குமரப்பாவை நியமித்தார் அப்போது வெள்ளைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தொடர்ந்து எழுதி ஏடு நடத்தி வந்தார் குமரப்பா இச்செயலால் சிறை சென்றார் ஜோசப் கொர்னலீஸ் குமரப்பா காந்தியடிகள் கிராமங்கள் தொடர்பாக கொண்டிருந்த நம்பிக்கையை விட அதிகமாகவே சிற்றூர் பொருளாதாரத்தை நம்பினார் ஜோசப் சிற்றூர்களில் இருக்கும் தொழில்களும் சிற்றூர்களில் விளையும் பொருட்களும் சிற்றூர் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றார் இதனால் ஒவ்வொரு கிராமமும் தண்ணீரவை எட்டும் என்பதே குமரப்பாவின் கொள்கையாக இருந்தது கிராமங்கள்தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னவர் காந்தி அந்த கிராமங்களுக்கான பொருளாதார கொள்கைகளை தந்தவர் ஜோசப் குமரப்பா ஆவார் மகாத்மாவும் குமரப்பாவும் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்தார்கள் மையப்படுத்துதல் என்பது அனைவரையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அடக்குமுறையின் ஒரு வடிவமே பெரிய தொழிற்சாலைகள் ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளின் வாழ்வை தன் கைக்குள் வைத்துள்ளது நாட்டில் ஜனநாயகம் வேண்டுமானால் பொருளாதாரத்திலும் ஜனநாயகத்தன்மை வேண்டும் என்று குமரப்பா கூறினார் அதிகார மையம் என்பது இப்போது டெல்லியில் இருக்கிறது கல்கத்தாவில் இருக்கிறது பம்பாயில் இருக்கிறது பெரு நகரங்களில் இருக்கிறது நான் அந்த அதிகாரத்தை ஏழு லட்சம் கிராமங்களுக்கும் பிரித்து தர விரும்புகிறேன் என்று காந்தி கூறினார் அனைத்திந்திய கிராம தொழிற்சங்கத்தின் அமைப்பாளராக ஜோசப் குமரப்பா இருந்தபோது தொழில் பரவலாக்களுக்கான முயற்சிகள் பலவற்றை மகாத்மா காந்தியுடன் இணைந்து செயல்படுத்தினார் காந்திய பொருளாதாரம் என்பது கீழிருந்து மேல்நோக்கி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது எல்லாரையும் உள்ளடக்கிய சூழலை பாதிக்காத மிகச்சிறந்த பொருளாதார மாதிரியை ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா உருவாக்கினார் முன்பை விட ஜே சி குமரப்பாவின் பொருளாதார தேவை இக்காலத்தில் அதிகமாக தேவைப்படும் ஒன்று என்பது நல்லவர்கள் அறிந்ததே அரசுகள் குமரப்பாவின் பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுவதே எதிர்கால சந்ததிகளுக்கு நன்மை பயப்பதாகும் உணவுக்கான பயிர் விளைய வேண்டிய இடத்தில் பணப்பயிர்கள் விளைவதையும் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் புகையிலை விளைவதையும் அவர் எதிர்த்தார் இயற்கை வளங்களை அழித்துவிட்டு அதன் மீது நடைபெறும் பெரும் தொழில்களை அவர் எதிர்த்தார் இயற்கை எதிர்த்து நடக்கும் தொழில்களை நீண்ட நாட்களுக்கு நடத்த முடியாது என்று தீர்க்கமாகச் சொன்னார் இயற்கையோடு இணைந்த தொழில்களே பல நூறு ஆண்டுகள் தொடரும் என்று உறுதியாக எடுத்துரைத்தார் இப்போதும் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார கொள்கைகளில் ஒன்று காந்திய பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை தந்தவர் பொருளாதார தீர்க்கதரிசி ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா அவர்கள் ஜோசப் குமரப்பா அவர்கள் பொருளாதாரத்தை பல வகைகளாக பகுக்கிறார் அவைகளுள் வேட்டை பொருளாதாரமும் ஒன்று விலங்குகள் தங்கள் உள்ளுணர்வுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றன சிங்கம் புலி என கொடிய மிருகங்கள் இருக்கின்றன அவை கைக்கு கிடைக்கும் மான் முயல் எருமை என அனைத்தையும் கொன்று தின்கின்றன தான் தின்றது போக மிச்சத்தை அழிய விட்டு சென்று விடுகின்றன இந்த வகையிலெல்லாம் எனக்கு என்ற உரிமை மட்டுமே காணப்படும் கடமை என்று ஒன்றுமே இருக்காது கொல்லப்படும் உயிர்கள் பற்றி அவற்றுக்கு சிறிதும் கவலை கிடையாது முழுவதும் தன்னலமான விலங்குகள் அவை வன்முறையையே தங்கள் வழிமுறையாக கொண்டவை பேராசை பிடித்திய வியாபாரிகள் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் இயற்கை வளங்களை சுரண்டுபவர்கள் இயற்கை சீர்கட்டை விளைவிக்கும் தொழில் செய்பவர்கள் எல்லாம் இந்த வகையினர் சேகரிப்பு பொருளாதாரம் என்பது மற்றொன்று குரங்குகள் மரங்களில் வளர்ந்திருக்கும் காய்கனிகளை உண்டு வாழ்கின்றன அந்த மரங்களை அவை நட்டு வளர்க்கவில்லை ஆனால் அதன் கனிகளை மட்டும் பறித்து உண்ணுகின்றன இவையும் தன்னலமானவையே இங்கும் உரிமை மட்டுமே இருக்கும் கடமை இருக்காது ஆனால் இவற்றால் பெரிய அழிவுகள் நடப்பதில்லை வன்முறையும் பெருமளவுக்கு இருக்காது உற்பத்தியில் பங்கு பெறாமல் லாபத்தை மட்டுமே பெற்றுச் செல்லும் நவீன நிதியாளர்கள் திருடர்கள் பிக் பாக்கெட்டுகள் இந்த வகையில் வருவார்கள் இன்னொரு பொருளாதாரம் உழைப்பு பொருளாதாரமாகும் முதலில் கூறிய இரண்டும் விலங்கு நிலையிலானவை மூன்றாவது வகையில் கடமையும் உரிமையும் கலந்து காணப்படும் ஓர் உழவர் நிலத்தை சீர்திருத்தி பயிர்நட்டு நீர் பாய்ச்சி களை பறித்து உரம் போட்டு கடைசியில் அறுவடை செய்து எடுத்துக்கொள்வதை போன்றது இந்த பொருளாதாரம் பேராசை இல்லாத வணிகர்கள் குறைந்த லாபம் வைத்து தொழில் செய்பவர்கள் இந்த வகையில் சேருவார்கள் அடுத்த பொருளாதாரம் கூட்டுறவு பொருளாதாரம் இதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தேனீக்கள் அவை தமக்காக உழைப்பதில்லை அவை செய்வது எல்லாமே சமூகத்தின் நலனுக்காகத்தான் கூட்டு குடும்ப வாழ்க்கை இதை போன்றதுதான் குடும்பத்தின் நலனுக்கு ஏற்ப தனிநபர் விருப்பு வெறுப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கும் சமூகம் தேசம் என எந்த அடையாளத்துடன் உங்களை இணைத்து கொள்கிறீர்களோ அதில் உங்களை ஒழுங்குபடுத்துவதாக இருக்கும் சேவை பொருளாதாரம் ஒன்றுண்டு அது மிகவும் உயர்வான பொருளாதாரம் ஒரு தாய்தான் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் குழந்தைக்காக அவர் உழைக்கிறார் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்லை குழந்தைக்கு பணிவிடை செய்வதே அவருக்கான சன்மானம் காந்தியடிகள் இப்படியானதொரு நிலையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தார் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ஐந்து நிலைகளும் இருக்கவே செய்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை முறை புலியாக வாழ்கிறோம் எத்தனை முறை குரங்காக வாழ்கிறோம் எத்தனை முறை உழவராக வாழ்கிறோம் எத்தனை முறை தேனீக்களாக வாழ்கிறோம் எத்தனை முறை தாயாக வாழ்கிறோம் என்பதை நமக்கு நாமே அலசி பார்த்து கொள்ள வேண்டும் தாய்மை நிலை நோக்கி நகர்கிறோம் என்பதில்தான் மனிதத்தின் உயர்நிலை இருக்கிறது அதன் மூலம்தான் நாம் நாகரிக மனிதர்களாக மாறுகிறோம் என்பது விளங்கும் இந்த ஐந்தில் சேவை பொருளாதாரம் நோக்கியே இந்தியா இயங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜோசப் குமரப்பா பசுமை புரட்சி இந்தியாவில் தொடங்கிய போது இயற்கை உரங்களுக்கு பதில் ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதை எதிர்த்தார் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் முன்பு அங்கே இருக்கும் ஏழைகளின் விழா எலும்புகளை எண்ணுவேன் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்பு அதே ஏழைகளின் விழா எலும்புகளில் ஏதேனும் சதைப்பற்று காணப்படுகிறதா என பார்ப்பேன் அப்படி காணப்பட்டால் அந்த திட்டம் வெற்றி என கருதுவேன் என்றார் ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா இயற்கையோடு இயந்த உற்பத்தி முறைதான் இயற்கை ஆதார வளங்களை சிதைக்காது என்று உறுதியாக நம்பி அதை நடைமுறைப்படுத்தும் வேலைகளையே செய்து வந்தார் குமரப்பா காந்திய தத்துவங்களுக்கு பொருளாதார வடிவம் அமைத்துக் கொடுத்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா அவர்கள் காந்தியடிகளால் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகமான குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார் குமரப்பா தொழிற்புரட்சி என்ற பெயரில் இயற்கையை அழித்துவிட்டுத்தான் இப்போதெல்லாம் உற்பத்தியே தொடங்கப்படுகின்றன குறைந்த தொழிலாளர்களை கொண்டு அதிக உற்பத்தி என்பது செல்வம் ஒரே இடத்தில் குவியவே வழிவகுக்கும் என்று அப்போதே கூறினார் ஜோசப் கொர்னலிஸ் குமரப்பா அரசாங்கம் மக்களிடம் எப்படி வரி வசூலிப்பது என்பதை சிறந்த உதாரணங்கள் மூலம் விளக்கினார் நன்கு பழுத்த கனியை பறிப்பது போல் மரத்துக்கு வலிக்காமல் வரியை வசூலிக்க வேண்டும் நன்கு திட்டமிடப்பட்டு முறையாக வசூலிக்கப்படும் வரியானது வரி செலுத்துபவரின் உற்பத்தி திறனை எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் ஒரு கறி வியாபாரி நன்கு வளர்ந்த மரத்தை வெட்டி விறகை எரித்து கரியை உற்பத்தி செய்வது போல் அரசு வரி வசூலிக்க கூடாது செடியை எந்த வகையிலும் சிதைக்காமல் மலரை மட்டும் கொய்யும் பூந்தோட்டக்காரனைப் போல் அரசு வரி வசூலிக்க வேண்டும் என்றார் இந்திய திருச்சபைகளின் தலைமை பேராயராக இருந்த ரெவரண்ட் பெஸ்காட் என்பவர் அகிம்சை முறையிலான காந்தியின் போராட்டம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு எதிரானது என்று விவிலியத்திலிருந்து சில மேற்கோள்களை காட்டி பரப்புரை செய்து வந்தார் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஜோசப் கொர்னலிஸ் குமரப்பா அவர்கள் உண்மையான கிறித்தவர்கள் காந்தியின் பக்கமே இருக்க வேண்டுமென்று அதே விவிலியத்திலிருந்து பல வாக்கியங்களை எடுத்து காட்டி பரப்புரை செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு பீகார் மாநிலம் நிலநடுக்கத்தால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டு மகாத்மா காந்தி களப்பணியாற்றினார் ராஜேந்திர பிரசாத் இந்த நிவாரணப் பணிகளை கவனித்துக் கொண்டார் என்றாலும் செய்யப்பட வேண்டிய பணிகள் அதிகமாக இருந்ததால் ராஜேந்திர பிரசாத்தால் மட்டுமே அவைகளை செய்ய இயலவில்லை ஜமன்லால் பஜாஜை ராஜேந்திர பிரசாத்துக்கு உதவும்படி காந்தியடிகள் கேட்டுக்கொண்டார் பஜாஜ் அவர்களோ ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பாவின் உதவியை நாடினார் நிவாரணப் பணிகளுக்கான நிதி நிர்வாகத்தை கவனிக்கும் குழுவிற்கு ஆலோசகராக ஜே குமரப்பா அவர்கள் நியமிக்கப்பட்டார் குமரப்பா அவர்கள் பண விஷயத்தில் கண்டிப்பானவர் ஒவ்வொரு பைசாவிற்கும் கணக்கு வைத்திருப்பார் மற்றவர்களிடம் கணக்கும் கேட்பார் பீகார் நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட தன்னார்வலர்களுக்கு ஒரு நாள் செலவுக்கு தலா மூன்று அணாக்களை குமரப்பா ஒதுக்கியிருந்தார் அந்த சமயத்தில் நிவாரணப் பணிகள் தொடர்பான ஒரு கூட்டத்திற்கு காந்தியடிகள் பாட்னா சென்றார் காந்தியடிகளுடன் அவரது அலுவலர்களும் சென்றார்கள் இந்த சூழலில் காந்தியடிகளுக்கான செலவு கணக்கு மூன்று அணாக்களுக்கு மேல் சென்றது இந்த செய்தி ஜோசப் குமரப்பா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே குமரப்பா அவர்கள் மகாத்மா காந்தியின் தனி செயலாளராக இருந்த மகாதேவ் தேசாயை அழைத்து நிவாரண நிதியிலிருந்து காந்திக்காகவும் அவரது அலுவலர்களுக்காகவும் செலவு செய்ய முடியாது ஒரு நபருக்கு மூன்று அணாக்கள் தான் ஒதுக்கியிருக்கிறோம் ஆனால் காந்திக்கான செலவு மூன்று அணாக்களுக்கு மேல் போகிறது அதனால் பணம் தரது இயலாது அது மட்டுமல்ல காந்தியின் வாகனத்திற்கான எரிபொருள் செலவுக்கு நீங்கள் மாற்று வழியை தேடிக் கொள்ளுங்கள் என்று கராராக சொல்லிவிட்டார் இந்த விஷயம் காந்திக்கு சொல்லப்பட்டது காந்தியடிகள் ஜோசப் குமரப்பாவை அழைத்து விசாரித்தார் ஆம் என்றார் குமரப்பா தனது முடிவில் உறுதியாக இருந்து நிதி சுமை குறித்து விவரித்தார் இந்த நிதி மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி அதனை சிக்கனமாக செலவு செய்ய சில விதிகளை வகுத்திருக்கிறோம் அந்த விதி எல்லோருக்கும் பொருந்தும் என்று சொன்னார் ஜோசப் காந்தியும் அதை ஒப்புக்கொண்டார் நிவாரணப் பணிகள் தொடர்பான கணக்கு வழக்குகளை ஜோசப் கொர்னலிஸ் குமரப்பா அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார் ஓரிரு நாட்களில் நிவாரணப் பணிகள் தொடர்பான முக்கியமான சந்திப்பு ஒன்று நடக்க இருந்தது வரவு செலவு கணக்குகளில் சிறிய பிழை நடந்திருந்தது தணிக்கையாளர்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை குமரப்பா அவர்களுக்கு தணிக்கை மேல் நிறைவு இல்லை என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று இரவு முழுவதும் தூங்காமல் கணக்குகளை பார்த்து அதற்கான ஆதாரங்களையும் சரிபார்த்து கொண்டிருந்தார் அப்போது காந்தியடிகள் குமரப்பாவை சந்திக்க வேண்டும் என்றார் குமரப்பா கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது சரி நாளை காலையில் சந்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன் அறைக்கு போய்விட்டார் காந்தியடிகள் மறுநாள் காலை காந்தியடிகள் ஜோசப் குமரப்பாவை சந்திக்க முற்பட்டார் குமரப்பாவோ இன்று முடியாது நாளை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டார் அது முடியாது இன்று இரவு நான் வாரதாவுக்கு போயாக வேண்டும் என்று காந்தி கூறவே அதற்கு குமரப்பா அவர்கள் அப்படியானால் என்னை பார்க்காமலேயே திரும்புங்கள் என்று கூறிவிட்டார் காந்தியடிகளோ உங்களை சந்திப்பதற்காகத்தானே நான் காசியிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் இன்று நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்றார் அதற்கு குமரப்பா அவர்கள் இதோ பாருங்கள் நான் காந்தி அல்ல நினைத்த இடத்திற்கு நினைத்தபடி போய் வர கணக்கு வழக்குகள் தொடர்பான ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கிறது அது முடிந்த பிறகு நானே உங்களை சந்திக்க வருகிறேன் இன்று உங்களை சந்திக்க முடியாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார் ஜோசப் குமரப்பா காந்தி குமரப்பாவை சந்திக்காமலேயே திரும்பிவிட்டார் உலகின் மற்ற நாடுகளின் பொருளாதார நிலை பற்றி ஜோசப் குமரப்பா அவர்கள் அவ்வப்போது கூறி வந்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சீனா பற்றி குமரப்பா அவர்கள் கூறியது என்னவெனில் சீனாவின் முக்கியமான தொழிலான வேளாண் தொழிலில் மிக குறுகிய காலகட்டத்தில் சீன கம்யூனிஸ்டுகள் மாபெரும் சாதனை செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் வரை நில பிரபுக்களும் மன்னர்களும் நிலமற்ற ஏழை உழவர்களை கசக்கி பிழிந்து வந்திருக்கிறார்கள் தேசம் முழுவதும் கூட்டு பண்ணைகளை பொது உருவாக்கியிருக்கிறார்கள் தெருக்கள் மிகவும் தூய்மையாக இருக்கின்றன பெரும்பாலானவர்கள் சைக்கிள் ரிக்ஸா பேருந்துகளில்தான் வந்து போகிறார்கள் மகிழுந்துகள் குறைவாகவே இருக்கின்றன கூட அரசுக்கு சொந்தமானவையே கார்கள் கண்ணில் படவில்லை வானூர்தி நிலையங்கள் பார்ப்பதற்கு குடிசை போலத்தான் இருக்கின்றன ஓடுதலங்களில் வெறும் தார் தான் போடப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் எளிமையே தென்படுகிறது மிக அதிகமான செழிப்போ அதிகமான வறுமையோ தென்படவில்லை அனைவருமே ஏறத்தாழ சமமாகவே இருக்கிறார்கள் உணவு தாராளமாக கிடைக்கின்றது பிற அடிப்படை தேவைகள் கூட மிகவும் மலிவான விலையிலேயே கிடைக்கின்றன அனைவரிடத்திலும் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது தரிசு நிலம் என்று எதுவுமே தென்படவில்லை மிக கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் இந்தியாவை விட பல மைல்கள் முன்னேறிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருமுகப்பட்ட சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது இரும்புக்கரம் கொண்டு காரியங்களை முடிக்கும் தலைமை இருக்கிறது நமக்கோ தொலைநோக்கு பார்வையும் இல்லை உத்வேகமும் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்ய நாட்டை பற்றி ஜோசப் குமரப்பா அவர்களின் கூற்று என்னவென்றால் நிலப்பரப்பில் ரஷ்யா இந்தியாவை விட ஏழு மடங்கு பெரியது ஆனால் மக்கள் தொகையோ நம்மில் பாதிதான் ரஷ்யாவில் அனைத்துமே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன இயக்குனர்கள் அதிகாரிகள் நிர்வாகிகள் பணியாளர்கள் அனைவரும் ஒன்றாக வேலை செய்கிறார்கள் தேவையான சம்பளம் தரப்படுகிறது ரஷ்ய அரசு கல்வி தொடங்கி பிற அடிப்படை தேவைகளுக்கு முப்பத்தைந்து விழுக்காடு செலவு செய்கிறது தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த நாற்பது விழுக்காடு செலவு செய்கிறது பாதுகாப்புக்காக இருபது விடுக்காடும் எஞ்சிய தொகை நிர்வாக பணிகளுக்காகவும் செலவிடுகிறது அனைவருக்கும் தேவையான உணவு உடை உரையில் கிடைத்திருக்கிறது உற்பத்தி தரப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கு தயாராகும் பொருட்கள் அமெரிக்கா போலவோ பிரிட்டன் போலவோ உயர்தரமானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றைத்தான் அந்த மக்கள் பயன்படுத்தியாக வேண்டும் அந்நிய பொருட்களுக்கு அனுமதி இல்லை பொருட்களுக்கு நாம் விலை நிர்ணயிப்பது போல அங்கு செய்வதில்லை தயாரிப்பு செலவு என்னவாக இருந்தாலும் ஆடம்பர பொருட்களின் விலை மிக அதிகமாக இருக்கும் சாதாரண மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களின் விலை மிக மலிவாக இருக்கிறது பொதுவாக பல பொருட்களின் விலை அங்கே அதிகமாகவே இருக்கிறது ஏனென்றால் பொறியாளர்களுக்கும் நிபுணர்களுக்கும் தரப்படுவது போலவே உழைப்பாளிகளுக்கும் அதிக சம்பளம் தரப்படுகிறது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்றால் எளியவர்களை சுரண்டுவதற்கான சுதந்திரம் என்று நினைக்கக்கூடாது ரஷ்யாவில் நிலவும் சமத்துவமானது நேர் வழியில் வந்த ஒன்று அல்ல அவர்கள் அகிம்சை முறையில் அதை சாதித்ததாக சொல்லிக்கொள்ளவும் இல்லை என்றாலும் சர்வோதயாவின் பல கோட்பாடுகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் நாம் உண்மையான சர்வோதய வாழ்க்கையை அகிம்சை முறையில் இந்தியாவில் கொண்டு வர பாடுபட வேண்டும் ரஷ்யர்களின் ஒருமுகப்பட்ட முனைப்பு சமத்துவ மனோபாவம் செயலில் சளைக்காத தீவிரம் ஆகியவற்றை ரஷ்யர்களிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கம்யூனிச வன்முறையை பற்றி சொல்வதானால் ஒரு புரட்சியை தொடர்ந்து அரசு கட்டுப்பாட்டிலான பொருளாதாரம் பின்பற்றப்பட்டால் வன்முறை இருந்தே தீரும் அது சமூகத்தை அடியோடு புரட்டிப்போடும் ஒன்று ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபடாதவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளவே இல்லை அவர்களுக்கு அதைத் தவிர வேறு வழி தெரியாது தங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப தங்களுக்கு சரியென்று பட்டதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் மக்கள் தங்களை சுற்றி விரிக்கப்பட்டுள்ள வஞ்சக வலைகளை காணவும் உணரவும் முடியாதபடி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சமூகம் பற்றியும் சக மனிதன் பற்றியும் நீண்டகால நன்மை தீமைகளைப் பற்றியும் கூர்ந்து கவனித்து கவலைப்படும் தன்மை குறைவதால் அழிவு விரைவாகவே சூழ்ந்து வருகிறது இந்தியாவில் பசுமை புரட்சி தொடங்கியபோது இயற்கை உரங்களுக்கு பதில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை ஜோசப் கொர்னலேஸ் குமரப்பா எதிர்த்தார் உழவுக்கு டிராக்டரை அறிமுகப்படுத்த எண்ணியபோது ஜோசப் அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது குமரப்பா சட்டும் தயங்காமல் டிராக்டர் சாணி போடுமா என்று கேட்டார் மாடுகளுக்கு பதிலாக உள்ளே நுழையும் டிராக்டர்கள் மனித உழைப்பை பறிக்கும் இதனால் உளவு தொழிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் அது மட்டுமல்ல நிலத்தை ஊழும் மாட்டையும் உளவு தொழிலில் இருந்து விரட்டிவிடும் இதனால் மாடு தரும் இயற்கை உரமான சாணத்தை இழந்து ரசாயன உரத்திற்கு மாறும் பேரவளம் நடைபெறும் செயற்கை உரங்கள் வேளாண் மக்களை கடனாளியாக்கி நிலங்களையும் மலடாக்கிவிடும் என்றார் உழுவதற்கு டிராக்டரை பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்த்தார் ஜோசப் ஜோசப் கொர்னாலியஸ் குமரப்பா அவர்கள் தனது ஓய்வு காலத்தில் மதுரை மாவட்டத்தின் கல்லுப்பட்டியில் உள்ள காந்தி நிகேதன் ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தார் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டபூர்வமாக பதிவு செய்து அதன் முதல் தலைவராகவும் பணியாற்றினார் ஆடம் ஸ்மித்தின் கட்டுப்பாடற்ற பொருளியலும் கார்ல் மார்க்ஸின் பொது உடைமை பொருளியலும் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் திருநெல்வேலியில் இருந்து இடம்பெயர்ந்து மதுரையில் கிறித்தவ தேவாலயத்தின் பணியாளராக இருந்த ஒருவரின் பேரனாக தஞ்சையில் பிறந்து அமெரிக்க நாட்டின் தேவாலயத்தில் ஆடம் ஸ்மித்தின் பொருளாதாரத்தை மறுத்து உரையாற்றி அதன் விளைவாக தாய்மை பொருளாதாரம் என்னும் அறநெறி சார்ந்த பொருளாதார கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜோசப் செல்லத்துறை கொர்னலியஸ் என்னும் தமிழ் கிறித்தவர் குமரப்பாவின் தாய்மை பொருளாதாரம் பொருளியல் உலகில் அடிப்படைகளை அசைக்கும் திறன் கொண்டது என்று பொருளாதார வல்லுநர்கள் வியக்கிறார்கள் காந்திய பொருளாதாரத்தை வகுத்தவர் ஜேசி குமரப்பா அவர்கள்தான் காந்திய பொருளாதாரம் என்பது குமரப்பா பொருளாதாரமே ஆகும் எளிமையிலும் கொள்கையிலும் காந்தியை விஞ்சிய காந்தியவாதியாக திகழ்ந்தார் குமரப்பா காந்தியடிகள் ஜேசே குமரப்பா அன்பு உன்னதமானது என்பதை உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாலோ என்னவோ காந்தி இறந்த அதே நாளில் ஜனவரி முப்பதாம் நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு தன் சிந்தனையை நிறுத்தி கொண்டார் ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பா விடுதலை இந்தியாவின் முதல் நிதி அமைச்சராக குமரப்பாவை நியமிக்க காந்தியடிகள் விரும்பியதாக கூறப்பட்டது ஜோசப் கொர்னலியஸ் குமரப்பாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை ஒட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் மதுரை காந்தி நிகேதன் ஆசிரமத்தில் குமரப்பா கிராமிய தன்னாட்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்நிறுவனத்தில் மகளிர் இளையோருக்கான பல்வேறு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன ஜே குமரப்பா அவர்களின் அறநெறி சார்ந்த கொள்கைகளை உலகுக்கு எடுத்துச் சொல்வோம் அவரை போற்றுவோம் நன்றி